எரிவாயு விலை குறைப்பு தொடர்பில் லிட்டர் நிறுவனம் வெளியிட்ட தகவல். நாடளாவிய ரீதியில் பிற்பகலில் மழைக்கான சாத்தியம். அரசு ஊழியர்களின் சம்பள நிச்சயம் அதிகரிக்கப்படும், நிதி அமைச்சு உறுதி. சீனி இறக்குமதியில் இடம்பெறும் பாரிய மோசடி, வெளியான தகவல். அடுத்த ஆண்டின் பிப்ரவரி மாதம் வரையான காலப்பகுதியில் எரிவாயு விலை தொடர்ந்தும் அதிகரிக்கலாம் என லிட்டோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. குளிர் காலநிலை காரணமாக உலக சந்தையில் எரிவாயு விலை அதிகரிக்கலாம் என நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீடிஸ் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் எரிவாயுவின் விலையை குறைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதென அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய திருத்தத்திற்கு அமைய லிட்டோ உள்நாட்டு எரிவாயு விலை நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் உயர்த்தப்பட்டது. அதற்கமைய 12 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 3,565 ரூபாயாகும். புதிய விலையின் கீழ் 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 1,431 ரூபாயாகவும் 2 கிலோகிராம் சிலிண்டரின் விலை 668 ரூபாயாகவும் இருக்கும் என லிட்டோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை லிட்டோ எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட்டதன் காரணமாக தேநீர், பால் தேநீர் மற்றும் உணவுப் பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை உணவகங்கள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது ஷாலியின் தெரிவித்துள்ளார். வானிலை குறித்து மேலும் கூறுகையில், மத்திய சப்ரகமுவ மேல், வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுவ மேல் மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இந்த வருடம் முன்வைக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் நிச்சயம் அதிகரிக்கும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பட்டிய குறிப்பிடுகின்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைய இந்த சம்பள அதிகரிப்பு இடம்பெறுவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் எவ்வளவு சம்பளம் உயர்த்தப்படும் என்பது வரவு செலவு திட்டத்தில் தாக்கல் செய்யப்படுவதற்கு முந்தைய நாள் நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரசாங்க ஊழியர்களுக்கு சுமார் 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என அரசாங்க தகவல் வட்டாரங்களில் தகவல் வெளியாக இருந்தன. மேலும் அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என ஜனாதிபதி மற்றும் நிதியமைச்சர் ரணில் விக்ரமசிங்க அண்மையில் அறிவித்திருந்தார். சம்பள அதிகரிப்பு அதற்கமைய எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் அதிகரிப்பு சுமார் 15 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு இந்த சம்பள அதிகரிப்பு கிடைக்கும் என செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த காலத்தில் பாரிய சீனி மோசடியில் ஈடுபட்ட அதே சீனி இறக்குமதியாளர் அண்மையில் சீனி இறக்குமதி மீதான வரி அதிகரிப்பிற்கு பின்னர் 2வது தடவையாகவும் மோசடியில் ஈடுபட்டார் என ஜேவிபியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹேந்துநெத்தி தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் சீனி மீதான இறக்குமதி வரியை 25% 50 ரூபாயாக கடந்த வாரம் அதிகரித்திருந்தது. இது குறிப்பிட்ட சீனி இறக்குமதியாளர்கள் அதிக லாபத்தை ஈட்ட அனுமதித்துள்ளது. இந்த இறக்குமதியாளர் அக்டோபர் 30ஆம் தேதி வரி அதிகரிக்க மேலும் அவர் சில ஆண்டுகளுக்கு முன்னர் குறித்த இறக்குமதியாளர் மேற்கொண்ட சீனி ஊழலில் 16 பில்லியன் ரூபாய் மோசடி செய்யப்பட்டமை தொடர்பில் தாம் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு செய்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிவாயு விலை குறைப்பு தொடர்பில் லிட்டர் நிறுவனம் வெளியிட்ட தகவல். நாடளாவிய ரீதியில் பிற்பகலில் மழைக்கான சாத்தியம். அரசு ஊழியர்களின் சம்பள நிச்சயம் அதிகரிக்கப்படும், நிதி அமைச்சு உறுதி. சீனி இறக்குமதியில் இடம்பெறும் பாரிய மோசடி, வெளியான தகவல்.